அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜும்மா தொழுகை தவிர்க்க முடியாத காரணங்களினால் நியாயமான காரணங்களினால் நமக்கு நிறைவேற்றப்படவில்லை என்றால் இதற்கு பதிலாக நாம் எல்லோருமே லொஹோர் தொழுது கொள்ள வேண்டும் இந்த லொஹோர் தொழுகையை நீங்கள் வீட்டிலே ஆண்கள் இருந்தால் பெண்களையும் சேர்த்து ஜமாத்தாக தொழுவதில் பிரச்சனை இல்லை அல்லது தனியே இருக்கிறீர்கள் என்றால் தனியே தொழுது கொள்வது என்பது மார்க்கம் அனுமதித்த ஒன்றுதான் இந்த நேரத்தில் நாம் லொஹர் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் லொஹர் தொழுகையை நீங்கள் வீடுகளிலே ஆண்கள் இக்காம சொல்லி நான்கு ரக்காத்துக்கள் தொழுது கொள்ள வேண்டும் வளமையாக லொஹர் எப்படி தொழுவீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கவலைக்கும் ஆசைக்கும் ஏற்கனவே நாம் ஜும்மாவை விடாமல் தொழுது வந்ததனால் நிச்சயமாக அல்லாஹு சாலா அதற்குரிய நிறைவான கூலியை நமக்கு தருவான் அத்தோடு அன்புள்ள சகோதர சகோதரிகளே வெள்ளிக்கிழமை தினம் என்ற இந்த தினம் வெள்ளிக்கிழமை தான் இதற்கென்றுள்ள சிறப்புகளும் விஷேட தன்மைகளும் தான் இருக்கும் என்பதையும் மறந்து விடாதீர்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே நபிகள் நாயகம் சுல்லல்லா அலுவலாமர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் எனவே அதை நடைமுறைப்படுத்துங்கள் ஒருவர் அல்லாஹுடைய தூதரின் மீது அதிகமாக செலவாற்றி சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத் நிறை அவருக்கு கிடைக்கும் ஒரு தடவை செலவாத்து சொன்னால் அல்லாஹ் பத்து தடவை அவருக்கு ரஹமத் செய்கிறான் எனவே செலவாத்தை அதிகப்படுத்துங்கள் அதே போல் வெள்ளிக்கிழமை தினங்களில் சூரத்துல் கஃப் ஓதுவது தொடர்பாக ஹதீஸ்கள் வருகின்றன அதனுடைய சிறப்புகளை சொல்லி இந்த ஹதீஸ்களில் சர்ச்சை இருக்கிறது என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சாரார் அந்த ஹதீஸ்கள் பலவீனமானவை என்று கூற இன்னும் ஒரு சாரார் உலமாக்கலில் அது ஆதாரபூர்வமானவை என்று கூறுகிறார்கள் ஆதாரபூர்வமானது என்ற அந்த கருத்தில் இருக்கிறவர்கள் வெள்ளிக்கிழமை தினமாகிய என்றும் சூரத்துல்காகவே ஓதிக்கொள்ளலாம் அதேபோல வெள்ளிக்கிழமை தினத்திலே குளிப்பது தொடர்பாக நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன இந்த ஹதீஸ்களை வைத்து இமாம்கள் மத்தியில் குளிப்பு என்பது தொழுகைக்காகவா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காகவா அல்லது வெள்ளிக்கிழமைக்குரிய ஒரு ஸ்பெஷல் வணக்கமா அது என்ற கருத்து வேறுபாடு அவர்கள் மத்தியில் இருக்கிறது சிலர் அது வெள்ளிக்கிழமை தொழுகைக்குரிய ஜும்மா தொழுகைக்குரிய ஒரு ஒரு அமல் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் அது இல்லை வெள்ளிக்கிழமைக்கே உரிய ஒன்று என்று சொல்கிறார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் அதில் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கும்போது பொதுவாக அந்த வாஜிப் சுன்னத் என்கிற அந்த சட்டங்களில் ஏற்படுகிற கருத்து வேறுபாடாக நாம் இதை பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை முஸ்லிமான பருவதை அடைந்த ஆண்களும் பெண்களும் குளித்து கொள்வது சுண்ணத் என்பது நமக்கு புரிகிறது அதே போல வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துவாவை அல்லாஹுடனே கபூல் செய்கிறான் என்று நபிகள் நாயம் சுல்லா அல்லிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த சான்ஸ் இன்றைய வெள்ளிக்கிழமையிலும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே வெள்ளிக்கிழமையை சிறப்பிப்போம் வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்துவோம் இதற்குரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு செயற்படுவோம் நிச்சயமாக நாம் தவறு செய்யவில்லை பாவம் செய்யவில்லை என்பதை புரியுங்கள் வெள்ளிக்கிழமையில் வீட்டிலே நாம் ஓகோ தொழுவதனால் நிச்சயமாக நாம் பாவிகள் அல்ல பாவிகள் அல்ல என்பதை நீங்கள் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுத்தால நம்முடைய எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் என்பதையும் கவனத்திலே கொள்ளுங்கள் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் இந்த கொரோனா வைரஸ் பற்றிய சில செய்திகளையும் நினைவுபடுத்துவது நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஃபசூல்சல் அல்லாஹு ஒலே வசல்லம் அவர்களிடம் அன்னை ஆயிஷாரது அல்லாஹூ அன்ஹா அவர்கள் தாவுன் என்ற தொற்றுனை பற்றி கேட்கிறார்கள் தா உன் என்ற ஒரு தொற்றுனை நபி அவர்களுடைய காலத்திலும் பரவியிருக்கிறது அதே போன்று உமர் அலி அல்லா காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது பிற்பட்ட காலங்களிலும் பல தடவைகள் இந்த தாவுன் என்கிற தொற்று நோய் உலகத்தில் தோன்றி பலர் சில சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கானவர்கள் அதன் மூலம் மரணித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் எனவே ஆயிஷா ஹதயு அன்ஹா அவர்கள் நபியல் நாயம் சல்லா அவர்களிடம் வந்து தாவுன் பற்றி கேட்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதாபுன் அன்னஹு அதாபுன்ஷா இது ஒரு தண்டனை தாவுன் என்பது ஒரு தண்டனை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை தண்டனையாக கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த தா உன் என்ற தொற்று நோயை அல்லாஹ் முக்மின்களுக்கு ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒரு வழிகாட்டலையும் சொல்கிறார்கள் லைசமின் அஹதின் மிஸ்லு அஜ்ரி அதாவது ஒரு இடத்தில் தா உன் வந்து தாவுன் என்ற அந்த தொற்று நோய் வந்து அந்த ஊரிலேயே இருக்கிற அந்த மனிதன் பொறுமையாகவும் அல்லாஹுடன் கூலியை எதிர்பார்த்தும் அந்த ஊரிலேயே தங்கி ஏனென்றால் நான் வெளியூருக்கு போனால் அடுத்தவர்களுக்கு அது பரவும் என்ற அந்த பயத்தினால் அவர் அந்த ஊரிலேயே பொறுமையோடும் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து தங்குகிறார் அதே நேரத்தில் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எனக்கு ஏற்படாது என்ற நம்பிக்கையோடு அதே ஊரில் அவர் இருந்து மௌத்தானால் அவருக்கு ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்றார்கள் அக்பார் இந்த ஹதீஸ் ஷஹீஹுல் புகாரியில் கிதாபு திப் மருத்துவம் என்கிற பாடத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஹதீஸில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்கிறார்கள் முதலாவது இப்படியான தொற்று நோய்கள் நிச்சயமாக சிலருக்கு தண்டனையாக அமையும் அது யாருக்கு தண்டனை என்பதை அல்லாஹே அறிந்தவர் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது மூமின்களை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு ரஹமத் ஆகும் அடுத்ததாக அல்லாவுடைய தூதர் இங்கே சொல்கிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஒரு ஊரில் இருக்கிற போது தா உன் வந்து எனக்கு வரவில்லை என்று நான் தப்பி ஓடாமல் நானும் அந்த ஊரிலே பொறுமையாக அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டல் இப்படித்தான் இருக்கிறது என்பதை புரிந்து அந்த ஊரிலே பொறுமையாக இருந்து மூத்தானால் அப்போ பொறுமையாக இருந்து என்று சொல்லும்போது எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் என்னை அணுகாது அல்லாஹ் இந்த தொற்று நோய் எனக்கும் ஏற்பட வேண்டும் என்று எழுதியிருந்தால் நிச்சயமாக ஏற்படும் இல்லை என்றால் ஏற்படாது இந்த நம்பிக்கையோடு இருந்து மூத்தானால் ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் அவருக்கு தாவூன் என்ற நோய் ஏற்பட்டு மூத்தானாலும் ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற போது அவருக்கு அப்படி நோய் ஏற்படவில்லை அவர் தற்செயலாக மூத்தாகிறார் அல்லது வேறொரு நோயின் மூலம் ஊத்தாகிறார் என்றாலும் அவருக்கும் அந்த ஷஹீதுடைய கூலி கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள் எனவே ஒரு ஊரில் இருக்கும்போது வந்துவிட்டால் வேறு ஊருக்கு போகக்கூடாது அல்லாஹ் அக்பர் இன்றைக்கு மக்களை பாருங்கள் நாடுகளை பாருங்கள் அரசாங்கங்களை பாருங்கள் ரசூல் சல்லா அலிசல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் காட்டிய வழிகாட்டலை இன்று ஸ்ட்ரிக்டாக பின்பற்றுகிறார்கள் விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன ஹாபர்கள் மூடப்படுகின்றன வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன ஒரு ஊரில் இருந்தால் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள் வெளியே இருக்கிறவர்கள் அந்த ஊருக்கு வராதீர்கள் என்கிற அந்த வழிகாட்டல் மிக முக்கியமானதாகும் இதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மருத்துவமே வளர்ச்சி அடையாத விஞ்ஞானமே பேசப்படாத அந்த காலத்தில் சொல்லிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக இது வகை அல்லாஹுடைய வேத வெளிப்பாடு அவனிடமிருந்து வரக்கூடிய செய்தி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் உண்மையிலேயே தூதர் தான் என்பதற்கு இவ்வாறான விஷயங்கள் மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நோய்கள் இவ்வாறான தொற்று நோய்களை அல்லாஹூச்சால எதற்காக தருகிறான் என்றால் நம்ம ஏற்கனவே அந்த ஹதீஸில் பார்த்தது போல இது சிலருக்கு தண்டனையாக கூட அமையும் சிலருக்கு சோதனையாகவும் அமையும் இவ்வாறான நேரங்களில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் மக்கள் அல்லாஹ்விடம் திரும்பி அவனிடம் கெஞ்ச வேண்டும் மன்றாட வேண்டும் அவனிடம் தங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் ஆனால் நிறைய பேர் இந்த இடத்திலே அடைந்து விடுகிறார்கள் அப்படி தோல்வி அடைந்து அவர்கள் ஈமானை இழந்து அல்லது ஈமான் கொள்ளாமலேயே மரணித்து விடுகிறார்கள் நஷ்டம் அடைகிறார்கள் சூரத்துல் அன் ஆம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும் போது ராவ் நம்முடைய சோதனை அல்லது தண்டனை பஸ் என்கிற அரபு வார்த்தைக்கு குரானில் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லும்போது சில தில சப்திராசிரியர்கள் இப்திலா சோதனை என்று சொல்கிறார்கள் இன்னும் பல ஆசிரியர்கள் அது அதாப் வேதனை என்று மொழிபெயர்க்கிறார்கள் அதாவது நம்மிடம் இருந்து அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் வருகிற போது அவர்கள் நம்மிடம் திரும்பி கெஞ்சி மன்றாடி இருக்க வேண்டாமா என்று அல்லா கேட்கிறான் நம்மிடம் திரும்பி கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி இருக்க வேண்டாமா என்று கேட்கிறான் வலாக்கின் ஹசத் குலூபும் அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாகி விட்டதனால் இதனுடைய பாரதூரத்தை புரியாமல் இதனுடைய விளைவுகளை அவர்கள் சிந்திக்காமல் அவர்கள் இருந்து கொள்கிறார்கள் வைத்தானு லஹு முனு அமலூன் அவர்கள் இப்படி இருப்பதை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே அல்லாம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் எச்சரிக்கை செய்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே நம்முடைய சகோதர சகோதரிகளும் இந்த பாதிப்பு வராத பகுதிகளிலே உள்ளவர்கள் இன்னும் இதை சீரியஸாக எடுக்காமல் கொண்டிருப்பதையும் இதை நகைச்சுவையாக ஆக்குவதையும் மீம்ஸுகளை போட்டு ஸ்டிக்கர்களை போட்டு ஹிண்ட் அடித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிரதேசத்தில் இது வந்துவிட்டால் பிறகு கை செய்தப்படுவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே சைனாவிலே வந்தது அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் மரணித்தார்கள் இத்தாலியிலே ஆயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானிலே நூற்றுக்கணக்கானவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையிலும் நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது நேற்று ஐம்பத்தி ஒன்று என்று இருந்தது இப்போது நம்ம ஜும் இந்த உரை நிகழ்த்த வருகிற போது அறுபத்தி இரண்டாக மாறியிருக்கிறது இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் விளையாடிக் கொண்டிருக்காமல் இந்த நோயை ஹிண்டடித்து கொண்டிருக்காமல் நாம் சீரியஸாக வேண்டும் அல்லாஹுடம் திரும்ப வேண்டும் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவனிடம் நிறைய இறைஞ்ச வேண்டும் நிறைய ஓய்வுகள் கிடைக்கின்றன இந்த ஓய்வு நேரங்களில் விக்கிரி செய்வது இஸ்திஃபார் செய்வது குர்ஆன் ஓதுவது அல்லாஹுடைய பக்கம் திரும்புவது பாவங்களிலிருந்து விடுபடுவது நேரகாலத்தோடு உறங்குவது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்திருப்பது அல்லாஹுடத்திலே கெஞ்சுவது யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து உலகத்தை பாதுகாத்து விடு இந்த சோதனையை எங்களை விட்டு அகற்றி விடு இந்த சோதனையினால் யாரெல்லாம் பீடிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு குணத்தை கொடு சுகத்தை கொடு என்று பிரார்த்திக்க வேண்டிய நிலையை விட்டு விட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில் இந்த விஷயத்தை கடுமையாக எச்சரிக்கிறான் ரசூல் சல்லா அல்லிஸ்லம் அவர்களும் எச்சரிக்கிறார்கள் இப்படி விட்டு பிடிக்கும் போது பிடித்து விட்டால் அல்லாஹுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சோதனைகள் வருவது அல்லாஹுவிடம் நாம் திரும்பி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயற்படுங்கள் இறுதியாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த கொரோனா உலகத்திற்கு உணர்த்தியிருக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால் மனிதன் அறிவு ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் அவன் பலவீனமானவன் அவனுக்கு மேலே மிக ஆற்றல் உள்ள சக்தி வாய்ந்த ஒரு ரப்பு இருக்கிறான் என்பதை இந்த வைரஸ் கோவிட் நைன்டீன் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது இதை உலகம் உணர வேண்டும் உலகம் உணரவில்லை என்றால் இது போன்ற பாடங்களை தொடர்ந்து அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் இவர்களிடம் இருக்கிற டெக்னாலஜிகளும் இவர்களிடம் இருக்கிற பொருளாதார வளங்களும் இவர்களிடம் இருக்கிற விஞ்ஞான அறிவுகளும் அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால் ஒன்றுமில்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த கொ கொரோனா வைரஸ் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு பாடமாகும் எல்லாம் வல்ல அல்லாது இல்ல ஷானு தால இந்த சோதனையான நிலையில் பொறுமையாகவும் அல்லாஹுடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் இருக்க நமக்கு தொஃபிக் செய்ய வேண்டும் நம்முடைய இல்மை கொண்டு அறிவை கொண்டு செயற்பட வேண்டும் உணர்ச்சிகளை கொண்டு செயற்படாமல் நிதானமாக பயணிக்க வேண்டும் இந்த சோதனையை அல்லாஹு தாலா இந்த உலகத்தை விட்டு உயர்த்த வேண்டும் இதிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹூத்தாலா பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை உணர்ந்து அறிந்து அதற்கேற்ப செயற்பட்டு அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்களாக மூத்தாக اللهم نما نسالك توفيق تكونوا وآخر وآخر دعوانا أن لله لله رب والسلام والسلام ورحمة ورحمة